கொஞ்சம் படிச்சதுக்கு பின்னால ஓதினா சமுதாயத்துக்கு பிரயோஜனமா இருக்கும் என்ற நோக்கத்தோட அந்த மதரசால உஸ்தாதுமார்கள் எங்களுக்கு அனுமதி தந்தாங்க. சேர்ந்தார் டெய்லி காலையில சுப தொழுகை கெனியோட வருவார். தொழுதுட்டு வந்ததோட வீடு எல்லாம் கூட்டுவார், புத்தம் எல்லாம் கூட்டுவார், செய்ய வேண்டிய எல்லா வேலையும் செஞ்சுட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு மதரசாவுக்கு போயிட்டுருவார். வீட்டுடைய எல்லா வேலையும் இவர் தான் செய்வார். வீட்டுட்ட சாமான்கள் மரக்கறிகள் ஒவ்வொரு கிழமையும் சனிக்கிழமை போயிட்டு தேவையான உமக்கு தேவையான எல்லா சாமான்களையும் வாங்கி கொண்டாந்து கொடுப்பார், கறிகளையும் கொண்டாந்து கொடுப்பார். அது மட்டுமல்ல, எங்கட நாங்க அந்த பத்திரமுள்ள ஏரியாவுக்கு போயிட்டு இப்பதான் ஒரு 8 மாசம், அந்த பகுதியில் இருக்கிற எல்லாருக்கும் இவரைத்தான் தெரியும். ரோட்ல போக்குல பைஸ்கல்ல யாரையும் ஏற்றி கொண்டு போவார், சிங்கள ஆட்களையும் சகோதரர்களையும் ஏற்றி கொண்டு போவார். எத்தனையோ பேர் இன்றைக்கு காலையிலே வந்து அவர் என்னே நான் ரோட்ல போக்கலே பைஸ்கல் எல்லாம் ஏற்றி கொண்டு போவார் என்றெல்லாம் ஊர் மக்களுக்கு ரொம்ப பெருமை செய்யக்கூடியவர். முந்த நாள் உண்மைக்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறார், அதாவது உமா இந்த ஏரியா இருக்கிற எல்லா கடை ஆட்களையும் நான் கூட்டாளியாக்கி கொண்டேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்னொரு அவர் சொல்லியிருக்கிறார், ஒரு சிங்கள சகோதரர் கஞ்சி கேட்டார், உமா தாங்க நான் அவருக்கு கொண்டு போய் கொடுக்கிறேன் என்று அவர் முந்தநாத்து கஞ்சியும் கொண்டு போய் கொடுத்திருக்கிறார். வந்த ஜமாத்தும் அல்லாக்கும் வந்திருந்துச்சு, அதுக்கும் வீட்டுல ஏதோ செஞ்சாங்க, அதையும் அவர் தான் கொண்டு போயிட்டு கொடுத்தார். கண்ணியமான சகோதரர்களே, கஷ்டம் அல்லாவுடைய ஏற்பாடுகள் பொருந்தி கொள்றோம். அதே போல தஹஜ்ஜத் அந்த எலுமினத்தோட தஹஜ்ஜத்தை தொழுதுட்டு தான் சஹார் செய்வார். இப்படி வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் உதவியாக இருப்பார். 20 நாள் ஜமாத்துல போனார், 40 நாள் போக வேண்டிய இடத்துல 20 நாள் போனார். என்ன உமக்கு வேலைக்கு உத்தரவு இல்ல, ரமதானுடைய காலம் உமக்கு வேலை செஞ்சு கொடுக்கணும் என்று தான் வந்தார் ஜமாத்திலையும். எனக்கு அந்த ஜமாத்துடைய அமீர் சார் சொன்னாங்க, ஜமாத்துல நல்ல விதமா செஞ்சார், எல்லாருக்கும் உதவியா இருந்தாராம். 2 வயசாளிகள உடுப்பா இவரே தான் கல்வி கொடுப்பாராம். மேலான சகோதரர்களே, அல்லாஹ் இவர் எல்லா பிள்ளைகளையும் இதே போல சாதியான பிள்ளைகளாக்கிறோம். அதே போல இவர்த்த தம்பி சயீத் அவர் இன்றைக்கு நேற்று குர்ஆன் தராவீஹ்ல வீட்டுலதான் ஊதி தொழுவிப்பார். அவர் இப்பதான் வந்தார் மதரசால இருந்து உம்ரக்கு போறத பாக்குறதுக்காக. வரக்கூடிய நேரத்தை அவர் குர்ஆன் ஓதிக்கொண்டே வந்து வரக்கூடிய நேரத்துல தான் அந்த ஒரு இடத்துல நரகத்துக்கு 7 வாசல்கள் இந்த ஆயத்தை ஓதினத்தோட அரபு கொஞ்சம் கொஞ்சம் தான் விளங்கும். ஆனா குர்ஆனுடைய ஆயத்துக்கள் அவர் எனக்கிட்டே கேட்பார், இது என்ன கருத்து அப்போது கேட்பார், இந்த கருத்து என்ன கொஞ்சம் விளக்குறதுனால எனக்கிட்டே கேட்பார். அவர் பைஸ்கல நிப்பாட்டி கேட்டு இருக்கிறார், என்ன ஓதுறீங்க, திரும்ப ஓதுங்க சொல்லி. அதுக்கு அடுத்த ஆய சொர்க்கத்தை பத்தி உள்ள ஆய அந்த ஆய தோதினத்தோட அதோட ஆக்சிடென்ட் ஆனா மௌத்தாகிட்டார். உடனே மௌத்தாகிட்டார். மகன் ஆக்சிடென்ட் ஆகி என்கிட்ட சொன்னார், பாப்பா ஆக்சிடென்ட் ஆகிட்டோம், வாங்க அபு ஓடி வாங்கன்னு சொன்னார். நான் ரெடியாகி போறதுக்குள்ள எத்தனையோ கால், அதுக்குள்ளே அவர் சொன்னார், அபு இவர் சகல் மௌத்தாகிட்டார், சகல் மௌத்தாகிட்டார் என்று கருத்தை சொன்னார். கஷ்டமா தான் இருந்தது, எனக்கும் கை காலோட இல்ல, என்ன செய்யறது என்று விளக்க இல்ல. கண்ணியமான சகோதரர்களே, பின்னால வந்த தம்பிக்கு அல்லாஹ் பாதுகாத்தார். ஆக்சிடென்ட்ல பொதுவா பின்னுக்கு போகக்கூடியவங்களுக்கு தான் பைக்ல கூடுதலான ஆபத்து இருக்கும். அல்லாஹ் அந்த பிள்ளைய பாதுகாத்த ஒரு பிள்ளைய எடுத்து கொண்டார். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ அலா குல்லி ஹால். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் وآله وصحبه وسلم. اللهم اغفر له وارحمه وعافه واعف عنه واكرم نزله ووسع مدخله واغسله بالماء والثلج والبرد ونقه من الخطايا كما ينقى الثوب الابيض من الدنس. اللهم اجعل قبره روضه من رياض الجنان ولا تجعل قبره حفره من حفر النيران. اللهم ان كان محسنا فزد في احسانه وان كان مسيئا فتجاوز عن سيئاته. يا الله உயர்ந்தவன், நீ கண்ணியமானவன், மிகப்பெரியவன், படைத்தவன், பரிபாலிக்கிறவன், உயிரை கொடுப்பவன், உயிரை எடுப்பவன், உன்னுடைய நாட்டப்படியே சார காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா நிலவரிகளை நாங்கள் பொருந்திக் கொள்கிறோம்.
மனோ நிலைமைகளை அறிந்தவர் நீதான் யா அல்லாஹ், உள்ளங்களுக்கு சொந்தக்காரன் நீதான் யா அல்லாஹ். பொறுமை செய்யும்படி சொல்லியிருக்கிறாயா? பொறுமைக்கு அதிகமான நன்மை தருவதற்கு மத்தியில, பல சோதனைகளுக்கு மத்தியில, பல கஷ்டங்களுக்கு மத்தியில பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு மத்தியிலே குடியும் நீ ஒன்றை சோதித்தாய், இதுக்குள்ள மேலான குழிகளை தந்தருவாயா? இந்த வாலிபப்புள்ள சொல்லுவார், பாப்பா அபு, நாம் இந்த எல்லா மக்களை இஸ்லாத்துக்கு எடுக்கிறதுக்கு பெரிய திட்டம் போடுவோம் என்று சொல்லுவார். இந்த புள்ள ஹயாத்தோடு இருந்தால் எங்களுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அதெல்லாம் நிறந்த நன்மையை தந்தருள்வாயா? யாரும் இந்த பிள்ளைகளை வைத்து நாங்கள் இந்த உலகத்தில் உள்ள நீரை ஹயாத்தாக்கத்தான் நீ எடுத்து வைத்தோம். யாரா நீ எடுத்துக்கொண்டால் ஒருவரை யாரா இந்த பிள்ளை இருந்து இந்த பிள்ளையால் எவ்வளவு கைவிட நடக்குமோ அதை விட கைவிடலை நன்மைகளை எல்லோருக்கும் தந்தருள்வாயா? எங்களுக்கு தந்தருள்வாயாக, அந்த தாய்க்கு ஆறுதலை கொடுத்தருள்வாயாக. எல்லோருடைய பிள்ளைகளையும் சாலிஹான பிள்ளைகளாக்குவே யாருதா? எல்லோருடைய பிள்ளைகளையும் யாரும் தப்பாவுடைய பிள்ளைகளாக்குவே யாருதா? யார் எங்கள் அனைவருடைய மனைவி மக்களை கொண்டு எங்கள் கண்களை குளிர வைப்பாயாக, உள்ளங்களை குளிர வைப்பாயாக. எங்களை ஈடேற்றத்துக்கு இந்த பிள்ளைகளை காரணமாக்குவையா? போதுமானவன் எல்லோரும் நோன்பு நோற்றவர்களாக உன்னிடத்தில் வந்திருக்கிறோம். இந்த எல்லோருடைய வாக்களை நீ கபூல் செய்வாயா? உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுத்தருள்வாயாக. எங்களால் சுமக்கு ஏதாவது பார்க்கிற சுமத்தி விடாதே, ஏதாவது கவலைகளை தந்து விடாதே. இதை நாங்கள் உன்னிடத்தில் கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி எங்களை உள்ளங்களை தயாரிப்பாயாக. நீயே போதுமானவன் யா அல்லாஹ். حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير எங்களுக்குள்ளே தவிர வேறு ரப்பு இல்லையா அல்லாஹ், உதவி செய்யவும் யாரும் இல்லையா அல்லாஹ், நீ உதவி செய்வாயாக. இந்த சோதனையை எங்களுடைய ஈருலக வெற்றிக்கு காரணமாக்குவாயாக, உன்னுடைய தீன் இந்த உலகத்துல மேலோவதற்கு காரணமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் நீயே நல்லதை செய்வாயாக, எங்கள் அனைவருடைய முடிவுகளை நல்லதாக்கி வைப்பாயாக. நல்ல மௌத்தை எல்லோருக்கு தந்து விடுவாயாக, கெட்ட மௌத்தில் இருந்து எல்லோரையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ், துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. இந்த ஜனாசாவை தொழுவதற்காக நேர காலங்கள் ஒதுக்கி வேலவெட்டிகளை முன்பின்னாக்கி அல்லாவுக்காக நீங்க எல்லாரும் எங்களை கண்ணியப்படுத்துறதுக்காக வந்தீங்க. வந்த எல்லோருக்கும் அல்லா மேலான கூலிகளை தந்தருள்வானாக. அல்லா எல்லோருக்கும் உயர்ந்த அந்தஸ்துகளை தந்து பாவங்களை மன்னித்து திரும்ப செய்வானாக.